கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி வருகிறது. உலகம் முழுவதும் இதுவரை 68 லட்சம் பேரும் இந்தியாவில் இதுவரை 2,37,000 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் 6,650 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் அதன் தீவிரம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு முயற்சியாக கடந்த மார்ச் 24 இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பேருந்து, ரயில், விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டதோடு தொழிற்சாலைகள், கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டன. காய்கறிகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் இந்தியா முழுவதும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அன்றாட பணி பாதிக்கப்பட்டது. இருப்பினும் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாததால் இன்று வரை அந்த அவல நிலை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுள் பெரும்பாலானோர் தினக்கூலிகள் என்பதால் அன்றாட உணவுக்கு கூட வழியில்லாத நிலை ஏற்பட்டது. இதனால் செய்வது அறியாத தொழிலாளர்கள் தங்களிடம் இருந்த 2-வீலர், சைக்கிள் என கிடைத்ததை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். ஆனால் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு வாகன வசதிகள் எதுவும் இல்லாததால் நடந்தே செல்ல துணிந்தனர். 1,000 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் தங்களது சொந்த ஊர் இருந்தாலும் அவர்களுக்கு பசியின் முன்பு தூரம் ஒரு பொருட்டாக தெரியவில்லை. அப்படி புறப்பட்டவர்களின் நிலை குறித்து சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் எனும் நிறுவனம் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. 5-ஆம் கட்ட லாக்டவுன் வரும் 30-ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மார்ச் 25-ஆம் தேதி முதல் மே 31-ஆம் தேதி வரையிலான 4 கட்ட லாக்டவுனில் ஏற்பட்ட 1,461 விபத்துகளில் 750 தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பது சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 845 பேர் உயிரிழந்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தலா 56 பேர், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 43 பேர், பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 38 பேர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 36 பேர், ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 33 பேர் மற்றும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 28 பேர் பலியாகியுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 5 கட்டமாக அறிவிக்கப்பட்ட லாக்டவுன் நிலையில் முதல் கட்ட லாக்டவுனின் போது, அதாவது மார்ச் 25 முதல் ஏப்ரல் 15 வரை 67 பேரும், 2-ஆம் கட்ட லாக்டவுன் அதாவது ஏப்ரல் 15 முதல் மே 3 வரையான காலகட்டத்தில் 70 பேரும் சாலை விபத்துகளில் பலியாகியுள்ளனர். மே 4 முதல் மே 17-ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 291 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த 4-ஆம் கட்ட ஊரடங்கில் மட்டும் அதாவது கடந்த 31-ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் மொத்தம் 322 விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இதே காலகட்டத்தில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அருகே தண்டவாளத்தில் படுத்து உறங்கிய புலம்பெயர் தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். புலம்பெயர் தொழிலாளர்களை சொந்த மாநிலத்துக்கு அழைத்துச் செல்ல மத்திய அரசு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்த போதும் சாலையில் நடந்து செல்லும் தொழிலாளர்கள் விபத்தில் இறப்பதை தடுக்க முடியவில்லை. ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போதே அந்தந்த மாநில அரசுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க கூடும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இந்தியாவில் இன்னும் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. 5-ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 30-ஆம் தேதிதான் முடிவடையுள்ளது. இனியாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் விபத்துகளில் சிக்கி மரணமடைவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.